தாலாட்டு பாடல். பாடல் அப்படின்னாவே மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியும் தரக்கூடியவை. பாடலை பாடினாலும் சரி, மகிழ்ச்சி தான், கேட்டாலும் மகிழ்ச்சி தான். இதில் ஏட்டில் எழுதப்படாத இசைப்பாடல்கள் தமிழில் ஏராளமாக இருக்குது. தமிழரனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலுமே பாடல்கள் முதன்மையான இடத்தை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த விதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு பாடக்கூடிய நாட்டுப்புற பாடல்களில் ஒன்றான தாலாட்டை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். பாடலுக்கு போகலாமா? அரரோ அரிரரோ அரரோ அரிரரோ நந்தவனம் கண் திறந்து நற்றமிழின் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்துதித்த சீர நாட்டு முத்தேனோ வாழை இலை பரப்பி வந்தாரே கையமத்தீ சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழோ கண்ணே கண்மணி கண்ணுரங்கு அப்படின்னாவே ஆறாரோ ஆறிராரோ அப்படின்றது மிகவும் முக்கியமான சொல்லாக இருக்கிறது. இதுல நம் பாடப்பகுதியில பாருங்க, நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ அப்படின்னு தாய்ப்பாடுகள். நந்தவனம் அப்படிங்கறது தமிழ் சோலையே சொல்றாங்க. தமிழ் சோலையில தமிழ்ல நிறைய சோலை மாதிரி நிறைய பூக்கள் இருக்கிறது. அந்த பூக்கள்ல நற்றமை பூ எடுத்து நல்ல தமிழ் சொற்கள்ல இருக்கக்கூடிய பூ போன்ற சொற்களை எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பண்ணுனா இசை, இசையோடு பாட்டையும் சேர்த்து பாடும் பொழுது பாடக்கூடிய அளவிற்கு பார் போற்ற வந்தாயோ. பார்னா உலகம், இந்த உலகம் போற்றுவதற்காக நீ வந்தாயோ என்று பாடுகிறார். நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ. அடுத்தது தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்துதைத்த உதித்த சேர நாட்டு முத்தேனோ. தந்தம் சேர நாட்டுல என்ன இருக்கு? யானைகள் வேதங்கள் அதிகமா இருக்கு இல்லையா? சேர நாட்டு பற்றி புகழப்படுகிறது. சேர நாட்டுல யானைகள் அதிகமா இருக்கும், அதனால அங்க இருக்கக்கூடிய யானைகளுடைய தந்தங்களை எல்லாம் எடுத்து தொட்டில் கட்டுவாங்க. அந்த தொட்டில்ல தங்கத்தினால பூக்கள் எல்லாம் செய்து ஒட்டியிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த தொட்டில நீ உறங்குவதற்காக நீ பிறந்தாயோ என்று பாடுகிறார். அதான் தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்து உதித்தான்
நாட்டு முத்தேனோ என்று பாடுகிறார் தாயகம். வாயை இலைப்பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ. நம் தமிழர்களுடைய பண்பாடு என்ன? தளவாளிகளில் சாப்பாடு போடுவது, அரு சுவையான உணவுகளை விருந்தாக வழங்குவது, இலை போடும் முறை அப்படின்னே ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, இலையினுடைய அகலமான பகுதி வந்து வலது பக்கமாகவும் குறுகிய பகுதி இடது பக்கமாகவும் வர மாதிரி நம்ம போடணும். அதுதான் சரியான முறை. அந்த மாதிரியான தளவாழை இலை பரப்பி வந்தாரே கையமர்த்தி, வந்தவர்களே வாங்க வாங்க அப்படின்னு இன்முகத்தோடு வரவேற்று சுவையான விருந்து வைக்கும், அறுசுவை உணவுல விருந்து வைக்கக்கூடிய சோழ நாட்டு முக்கணியோ. முக்கணி அப்படிங்கிறது என்னது? மாப்பலா வாழை. இது போன்ற நல்ல வளங்களை உடைய நாட்டிலே பிறந்திருக்கின்றாயே, பிறந்த குழந்தையே என்று வர்ணிக்கிறார். வாழை இலைப்பரப்பி வந்தாரே கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ என்று பாடுறார். அடுத்தது, குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி பசையை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழோ. குளிப்பதற்காக குளங்களை எல்லாம் வெட்டி வைத்த நாடாகிய பாண்டிய நாடாகவும், குளம் வாழ அணை கட்டி எப்பொழுதுமே வந்து வேளாண்மை இருந்துச்சு அப்படின்னா என்னது? பசியை போக்கி எல்லாரும் வளமா வாழ முடியும். அப்போ அந்த பசியை போக்கக்கூடிய வேளாண்மை தொழில் செய்வதற்கு மிக முக்கியமானது நீர். அந்த நீரை வந்து அணையாக கட்டி தேக்கி வைத்து எக்காலத்திற்கும் பயனுள்ளதாக்கக்கூடிய பாண்டிய நாட்டிலே பிறந்த முத்தமிழோ என்று பாடுகிறார் தாய். வாழை இலைப்பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ. குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழோ என்று கண்ணுறங்கு கண்மணியே கல்லுறங்கு என்று பாடுகிறார் தாய். நன்றி, வணக்கம்.